தாய் தந்தை என்பவர்கள் குழந்தையை இந்த உலகத்திற்கு தருகின்றனர். ஆனால் ஆசிரியர் என்பவர் இந்த உலகத்தையே அக்குழந்தைக்கு தருகிறார். அத்தகைய ஆசிரியர்களுக்கான தினம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான இன்று கொண்டாடப்படும் நிலையில் அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மற்றும் பல செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் தமிழ் செய்திகளோடு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சர்வப்பள்ளி கிராமத்தில் தாசில்தாராக பணியாற்றி கொண்டிருந்த வீராசாமி என்பவருக்கு கடந்த 1888 செப்டம்பர் 5 மகனாக பிறந்தவர் ராதாகிருஷ்ணன். சொந்த ஊரில் துவக்கப்பள்ளியை முடித்த அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று அதே பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக கல்வி பயணத்தை தொடர்ந்தார். பின்னர் நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றிய ராதாகிருஷ்ணன் மாணவ சமுதாயத்தில் மிகப்பெரிய கல்வி புரட்சியை ஏற்படுத்தினார். பல்வேறு மேலை நாடுகளில் ராதாகிருஷ்ணன் ஆற்றிய சொற்பொழிவுகள் பலரது சிந்தனையை தூண்டின. 1935 பிரிட்டிஷ் சாம்ராஜ்யங்களின் பல்கலைக்கழகங்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு கல்வியின் அவசியம் குறித்து அவர் ஆற்றிய உரை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ராதாகிருஷ்ணனின் அபார சிந்தனை ஆற்றலை கண்ட உலகின் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அவருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல 133 கௌரவ டாக்டர் பட்டங்களை ஆள்ளி வழங்கின. முதல் 10 துணை குடியரசுத் தலைவராகவும் 1962 முதல் 1967 வரை நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் பணிபுரிந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ணன் துவக்க கல்வி கற்ற திருத்தணி ஆலமரத் தெருவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அவரது பெயரிலேயே இன்றளவும் செயல்படுகின்றது. இங்குள்ள ராதாகிருஷ்ணன் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அவரது ஆள் உயர சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. அவரின் பாரம்பரிய வீடு அமைந்துள்ள தெருவிற்கு ராதாகிருஷ்ணன் தெரு என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ராதாகிருஷ்ணன் குடியிருந்த வீடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் சிறுவர் காப்பகம் மற்றும் நூலகமாக செயல்படுகிறது. 1ஆசிரியர்களை போற்றும் நாம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனையும் நெஞ்சில் ஏந்தி நிலைநிறுத்தி வணங்குவோம். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.